Hi Guys! Welcome back to our channel சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி இப்போ தான் time டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்பலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு notification வரும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேங்கிங் awareness தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பேங்கிங் டாப்பிக்கில் ஏடிஎம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டில் ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஓகேவா ஆட்டோமேட்டோட் டெல்லர் மிஷின் ஆச்சும் இந்த ஏடிஎம் எதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு வேண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க அதாச்சும் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஏடிஎம் வந்து யார் இன்வென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள் யார் இன்வென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பேரான் இவங்களும் டொனால்ட் வெட்ஸல் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க த ஜான் ஷெப்பர்ட் பாரன் இவங்க வந்து எங்கே உள்ளவங்க அப்படின்னா பிரிட்டிஷில் உள்ளவங்க த டொனால்ட் வெட்சல் இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஓகேவா அச்சு ஜான் ஷெப்பர்ட் பாரன் வந்து பிரிட்டிஷ் டொனால்ட் வெட்சல் வந்து அமெரிக்கன் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து நம்ம வேர்ல்ட்லேயே எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லண்டனில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து லண்டனில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எந்த பேங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க்லேஸ் பேங்க் அவங்க தான் ஒரு பிரான்ஞ்சில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி செவனில் தான் மும்பையில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எந்த பேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா ஹெச்எஸ்பிசி ஹெச்எஸ்பிசி அப்படின்னா ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் இவங்க தான் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுதான் ஓவரால ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் அதை யார் இன்வென்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்து நம்ம அதோட டைப்ஸ் பார்க்கலாம் ஓகே டைப்ஸ் பாருங்கள் ஆன்சைட் ஏடிஎம் ஆஃப் சைட் ஏடிஎம் மொபைல் ஏடிஎம் ஒயிட் லேபிள் ஏடிஎம் எல்லோ லேபிள் ஏடிஎம் ப்ரவுன் லேபிள் ஏடிஎம் ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம் பிங்க் லேபிள் ஏடிஎம் க்ரீன் லேபிள் ஏடிஎம் இதெல்லாமே ஏடிஎம்மோட டைப்ஸ் இருக்குது ஓகேவா இந்த டைப்ஸாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டில் பாருங்க ஆன்சைட் ஏடிஎம் ஆன்சைட் ஏடிஎம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தீஸ் ஏடிஎம் சாரி இன் இன்சைட் த பேங்க் காம்பவுண்ட் ஆச்சும் ஒரு ஏடிஎம் வந்து பேங்க் காம்பவுண்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆன்சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அச்சோ பேங்க் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஏடிஎம் இருக்குது அதை பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஆன்சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு ஏடிஎம் வந்து பேங்க் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது பட் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த பேங்கில் உள்ள ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஒர்க் சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அச்சோ அந்த பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஏடிஎம்மை வந்து பப்ளிக் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ஆன்சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஒர்க் சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே அடுத்து போகலாம் அடுத்து பாருங்கள் ஆஃப் சைட் ஏடிஎம் ஆஃப் சைட் ஏடிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தீஸ் ஏடிஎம்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் வேரியஸ் பிளேஸ் எக்ஸப்ட் இன்சைட் த பேங்க் ப்ரமிசஸ் அச்சோ ஆஃப் சைட் ஏடிஎம்னால் ஒன்றும் இல்லை ஆச்சு பேங்க் காம்பவுண்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் எங்கே இருந்தாலுமே அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப் சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சு பேங்குக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன்சைட் அது எது வெளியே எங்கே இருந்தாலுமே அதை வந்து ஆஃப் சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கெடுத்து போகலாம் அடுத்து பாருங்க மொபைல் ஏடிஎம் மொபைல் ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆச்சு மொபைல் ஏடிஎம் அப்படின்னா தெரியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த ஏடிஎம்மை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆல்சோ கால்ட் ஏடிஎம் ஆன் வீல்ஸ் ஆச்சு மொபைல் ஏடிஎம் வந்து ஏடிஎம் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏடிஎம் தட் மூவ்ஸ் இன் வேரியஸ் ஏரியாஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஆச்சு ஒரு ஏடிஎம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி வெவ்வேறு இடங்களுக்கு போச்சு அப்படின்னா அதை வந்து மொபைல் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் ஏடிஎம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா ஐசிஐசிஏ பேங்க் ஆச்சு ஐசிசிஐ அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் அவங்க தான் நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் ஏடிஎம் அச்சும் ஏடிஎம் ஆன் வீல்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து போகலாம் அடுத்து பாங்க ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தீஸ் ஏடிஎம் ஆர் செட்டப் அண்ட் ஓன்ட் பை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அச்சு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து செட்டப் பண்ணி ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஏடிஎம்மை தான் நம்ம ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லும் ஓகேவா அச்சு நம்ம இந்தியாவே ஃபர்ஸ்ட்டு ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இண்டிகேஷ் இண்டிகேஷ் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஓகேவா இந்த இண்டிகேஷை வந்து யார் செட்டப் பண்ணியிருக்கா அப்படின்னா டாடா கம்யூனிகேஷன் அவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ல வந்து எந்த ஒரு லோகோவும் இருக்காது அதாச்சும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து இதை செட்டப் பண்ணுறதுனால இந்த ஏடிஎம்ல வந்து எந்த ஒரு லோகோவும் இருக்காது ஓகேவா அதை தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து போகலாம் அடுத்து பாருங்க எல்லோ லேபிள் ஏடிஎம் எல்லோ லேபிள் ஏடிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தீஸ் ஏடிஎம்ஸ் ஆர் மெயின்லி இன்ஸ்டால் டு ப்ரொவைட் ஃபார் இ காமர்ஸ் ஃபெசிலிட்டி ஆச்சு எல்லோ லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆச்சு இ காமர்ஸ் ஃபெசிலிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம்ஸை வந்து எல்லோ லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இ காமர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குல்ல அதான் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சு இப்போது அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம்மாக நம்ம எல்லோ லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து போகலாம் அடுத்து பாருங்கள் ப்ரவுன் லேபிள் ஏடிஎம் ப்ரவுன் லேபிள் ஏடிஎம்னா என்னன்னு பார்ப்போம் தீஸ் ஏடிஎம்ஸ் ஆர் நாட் ஓன்ட் பை த பேங்க் இன்ஸ்டீட் தே டேக்கன் ஆன் லீஸ் டு ப்ரொவைட் த சர்வீஸ் டு த கஸ்டமர் அச்சோ ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது அச்சோ ஒரு பேங்க் வந்து அந்த ஏடிஎம் ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஏடிஎம் வந்து லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க ஓகேவா அதுதான் ப்ரவுன் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஏடிஎம்ல வந்து எந்த பேங்க் வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்பான்சர் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் லோகோ க்ரியேட் பண்ணுவாங்க இப்போது பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை ஐஓபி பேங்க் இந்த மாதிரி பேங்க்லாம் இருக்கலாம் அவங்க வந்து லீஸ்க்கு எடுத்து அந்த ஏடிஎம்மில் வந்து அவங்களோட லோகோவை வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை தான் நம்ம ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதாச்சும் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறதுல லோகோ இருக்காது ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ல வந்து லோகோ இருக்கும் அதே மாதிரி ஒயிட் லேபிள் ஏடிஎம்மில் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் செட்டப் பண்ணி ஓன் பண்ணுவாங்க ப்ரவுன் லேபிள் ஏடிஎம்மில் வந்து பேங்க் வந்து ஓன் பண்ணாது அவங்க வந்து லீஸ் தான் எடுத்திருப்பாங்க ஓகேவா ஓகே அடுத்து போகலாம் அடுத்து பாருங்கள் ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம் ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பாருங்கள் தீஸ் ஏடிஎம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ஷேர் ட்ரான்சாக்ஷன் அச்சோ ஷேர் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் வந்து ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஷேர் அப்படிங்கிறது தெரியும் நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் தெரியும் அந்த ஷேரை வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம்ஸை வந்து ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாங்க அதை ஆரஞ்சை வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கே எடுத்து போகலாம் பாருங்கள் பிங்க் லேபிள் ஏடிஎம் பிங்க் லேபிள் ஏடிஎம் எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சு தீசி ஏடிஎம்ஸ் ஆர் மென்ட் ஓன்லி ஃபார் உமன் பிங்க் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் பிங்க் அப்படின்னாலே அது உமனுக்கு வேண்டி கொண்டு வரது தான் அப்படி தானே ஆச்சு பிங்க் லேபிள் ஏடிஎம் வந்து எதுக்கு வேண்டி அப்படின்னா உமன்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க ஆச்சு உமன்ஸ் வந்து வேற ஏடிஎம்ஸ்லாம் போய் க்யூவில் நிற்கக்கூடாது அவங்க ஈஸியாக வந்து அமௌண்ட்டெல்லாம் வித்ரா பண்ணோம் டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்த ஒரு ஏடிஎம் தான் பிங்க் லேபிள் ஏடிஎம் ஓகே அடுத்து போகலாம் அடுத்து பாருங்கள் க்ரீன் லேபிள் ஏடிஎம் க்ரீன் லேபிள் ஏடிஎம் க்ரீன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அக்ரிகல்ச்சர் தான் வச்சு பாருங்கள் தீஸ் ஏடிஎம்ஸ் ஆர் இன்ஸ்டால்டு ஃபார் த ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ண ஏடிஎம்ஸ் எல்லாமே க்ரீன் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம்ஸ் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஆன்சைட் ஏடிஎம் ஆன்சைட் ஏடிஎம் அப்படிங்கிறது பேங்க் உள்ளே இருக்கக்கூடிய ஏடிஎம் ஆன் ஆன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க் பிரமிசஸ்க்கு வெளியே இருக்கக்கூடியது ஆஃப் சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து செட் பண்ணி ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஏடிஎம் தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஒயிட் லேபிள் எந்த ஒரு லோகோவும் இருக்காது ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒயிட் லேபிள் ஏடிஎம் என்ன அப்படின்னா இண்டிகேஷ் ஓகே இது யார் செட்டப் பண்ணியிருக்கா டாடா கம்யூனிகேஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா எல்லோ லேபிள் ஏடிஎம் எல்லோ லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது எதுக்கு வேண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இ காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு வேண்டி கொண்டது தான் எல்லோ லேபிள் ஏடிஎம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது அதாச்சும் பேங்க் வந்து ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் வந்து ஒரு ஏடிஎம்மை எடுத்து அவங்களோட லோகோவை அதில் வச்சுருப்பாங்க அதுதான் ப்ரவுன் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம் ஆரஞ்சு லேபிள் அப்படிங்கிறது ஷேர் ட்ரான்சாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு பிங்க் லேபிள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் உமன்ஸ் உமன்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்து தான் பிங்க் லேபிள் நெக்ஸ்ட்டு க்ரீன் லேபிள் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வேண்டி கொண்டு வந்தது தான் க்ரீன் லேபிள் ஏடிஎம் ஓகேவா இதான் ஓவராலாக ஏடிஎம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ வந்து அந்த நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களா ஏடிஎம்மில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அதுக்கெல்லாமே சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அச்சு இப்போது வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து முன்னாடி ஃபிஃப்டீன் ருபீஸ் இருந்திருக்கு அதை இப்போ செவன்டீன் ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அச்சும் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு வேண்டி முன்னாடி ஃபிஃப்டீன் ருபீஸ் இருந்துச்சு இப்போ அதை செவன்டீன் ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் ஃபினான்ஷியல் ட்ரான்ஸாக்ஷனுக்கு வந்து முன்னாடி ஃபைவ் ருபீஸ் இருந்துச்சு அதை இப்போ சிக்ஸ் ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம ஒரு பேங்கில் வந்து எவ்வளோ ஃப்ரீ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைவ் ஃப்ரீ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் அச்சு நம்ம கார்டு வந்து இப்போது கார்டு வந்து ஐஓபியில் இருக்குது அப்படின்னா ஐஓபி ஏடிஎம்மில் வந்து ஃபைவ் டைம்ஸ் நம்ம டிரான்சாக்ஷன் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அதே இது இப்போ ஐஓபி கார்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எஸ்பிஐல போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் அது வந்து மெட்ரோ சிட்டியாக இருந்தால் த்ரீ டைம்ஸ் நமக்கு ஃப்ரீ இருக்குது அதே இது நான் மெட்ரோ சிட்டியாக இருந்ததுன்னா ஃபைவ் ஃப்ரீ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா இதான் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகே ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்